அனைவருக்கும் எனது வணக்கங்கள். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், என் நினைவகற்றாதீர் என்ற பாரதியின் அருமையான கம்பீரமான வார்த்தைகளுடன் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்திய நாடு தென்கோடியில் கன்னியாகுமரி முதல் வடகோடியில் காஷ்மீர் வரை என்று நாம் மாறுதட்டி சொல்வோம். இன்று அந்த காஷ்மீரிலும் நமது மூவர்ண கொடியானது செம்மாந்து பட்டொளி வீசி பறக்கின்றது என்பதை நினைக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மின் விருதால் விருப்பம் வாங்க இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காண இருப்பது எவ்வாறு எக்ஸலின் திரை அமைப்புகளை சேமித்து வைப்பது என்று பார்ப்போம். உதாரணமாக இப்பொழுது என்னுடைய எக்ஸல் புக்கில் ஒரு புக்கில் மொத்தம் 5 ஷீட்டுகள் இருக்கின்றன, 5 தாள்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தாளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. ஷீட் 2, ஷீட் 3, அந்த புத்தகத்தில் முக்கியமான ஒரே ஒரு தாளை தான் நான் அடிக்கடி பயன்படுத்துவேன். உதாரணமாக ஒரு பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கலாம், அல்லது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு முக்கியமான ஒரு தாளாக இருக்கலாம். ஆக ஏதாவது ஒரு முக்கியமான தாளை நான் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதே சமயத்தில் மற்ற தாள்கள் தேவைப்படும் போது நாம் திறப்போம் என்று வைத்துக்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி நான் பல தாள்களுடன் என்னுடைய கணக்குகளை போடும் பொழுது இந்த வசதி மிகவும் முக்கியமான ஒரு வசதி. இதை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். இன்று விடுமுறை தினம் ஆதலால் மிகப்பெரிய கணக்குகள் எல்லாம் போட போவதில்லை. ஒரு திரையமைப்பை எவ்வாறு சேமிப்பது என்பது ஒரு மிகச்சிறிய ஒரு வழிமுறை, அதை இன்று பார்ப்போம். இப்பொழுது ஷீட் 2 நான் பார்வையிடும் போது மற்ற தாள்கள் எதுவுமே தெரியக்கூடாது என்று நினைக்கிறேன். ஆக இதற்கு நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு வசதி என்னவென்றால், இந்த வியூ என்பதில் இருக்கும் கஸ்டம் வியூஸ். கஸ்டம் வியூஸ் பார்க்க சேவ் யுவர் கரண்ட் டிஸ்பிளே, உங்களுடைய இப்பொழுது நடப்பில் இருக்கின்ற திரையை சேமித்து வைத்தல். பிற்பாடு உங்களுக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது அதை திறந்து பார்த்துக் கொள்ளுதல், இதுதான் அந்த கஸ்டம் யூஸ் உண்டானது. சோ அதை பற்றி தான் இப்பொழுது பார்க்கிறோம். இப்பொழுது ஷீட் 2 பார்க்கும் பொழுது மற்ற தாள்கள் அத்தனை மறைந்திருக்க வேண்டும். எனவே என்ன செய்கிறேன் பாருங்கள், இப்பொழுது ஷீட் 2 நான் இப்பொழுது திறந்து வைத்திருக்கிறேன். மற்ற அத்தனை தாள்களையும் இப்பொழுது திறந்தெடுக்கிறேன். கண்ட்ரோல் கிளிக், கண்ட்ரோல் சொடுக்கு. ஸோ இது அத்தனை நான் தேர்ந்தெடுக்கும் போது ஷீட் 2 தவிர மற்ற அனைத்தையும் தேர்ந்தெடுக்கிறேன். இப்பொழுது வலது சொடுக்கிட்டு ரைட் கிளிக் செய்து ஹைடு, மறைத்து வை என்று நான் சொல்லிவிட்டால் ஷீட் 2 மாத்திரமே இப்பொழுது தெரியும். இப்பொழுது கஸ்டம் யூஸை கிளிக் செய்து இந்த இடத்தில் நான் இதை சேர், இந்த பர்டிகுலர், இந்த குறிப்பான இந்த திரையை சேமித்து வை என்று சொல்கிறேன். இதற்கு ஆட் அதை கிளிக் செய்து இப்பொழுது இந்த இடத்தில் ஷீட் 2 என்று நான் இதுக்கு ஒரு பெயரிட்டு இந்த பர்டிகுலர் இந்த திரைக்கு, இந்த குறிப்புள்ள திரைக்கு நான் சேமித்து வைத்துக் கொள்கிறேன். ஷீட் 2 மாத்திரம் இப்பொழுது சேமித்து வைத்து விட்டோம். இப்பொழுது மற்ற திரைகளை எவ்வாறு தெரிய வைப்பது? இந்த இடத்தில் வலது சொல்லிட்டு அன்ஹைட் என்று போட்டிருந்தாலும் இத்தனை ஷீட், இத்தனை தாள்கள் இருக்கின்றன. இந்த தாள்களை நாம் ஒவ்வொன்றாக அன்ஹைட் செய்வோம், அல்லது மறைத்து வைத்ததை திறந்து வைப்போம். அன்ஹைட் ஷீட் 4, அன்ஹைட் ஷீட் 5. ஆக அத்தனை தாள்களையும் மீண்டும் ஒருவரை திறந்து வைத்துள்ளேன். இப்பொழுது ஷீட் 5 திறந்திருக்கும் பொழுது மற்ற தாள்கள் அனைத்தும் முடிவிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆக இப்பொழுது ஷீட் 5 விட்டுவிட்டு இப்பொழுது இந்த ஷீட்டில் இருந்து இந்த தாள் வரை அத்தனையும் தேர்ந்தெடுத்து இப்பொழுது வலது சொல்லிட்டு இதை நான் இப்பொழுது மறைத்து வைக்கிறேன். இப்பொழுது ஷீட் 5 மாத்திரம் எனக்கு இப்பொழுது தெரிகிறது. இப்போ எந்த இடத்தில் எனக்கு தேவையோ அந்த இடத்தில் என்னுடைய நடப்பு கட்டத்தை வைத்துக் கொள்ளலாம். கரண்ட் பொசிஷன் அங்கே வைத்துக்கொண்டு இப்பொழுது இதை சேமிக்கின்றேன். இப்போ இதை சேமிக்கும் பொழுது ஷீட் 5 என்ற பெயருடன் சேமிக்கின்றேன். இப்பொழுது ஷீட் 5 என்று சேமித்து வைத்து விட்டால் ஷீட் 2 தனியாக சேமித்திருக்கிறோம், ஷீட் 5 தனியாக சேமித்திருக்கிறோம். இப்பொழுது மற்ற திரைகளை மீண்டும் ஒரு முறை திறப்போம். அன்ஹைடு, அனைத்து தாள்களையும் மீண்டும் ஒரு முறை பார்க்குமாறு வைக்கிறேன். ஷீட் 3,
அன்ஹைட் ஷீட் 4. இப்பொழுது ஷீட் 3 இருக்கும் பொழுது அத்தனை தாள்களுமே தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுது இதையும் ஒரு வியூ, இதையும் ஒரு பார்வையாக சேமித்துக் கொள்கிறோம். அப்பொழுது இதுக்கு மூலமா இதை ஒரு ஆட் பண்றோம். ஷீட் 3 என்ற பெயரில் சேமித்து வைத்துக்கொள்கிறோம். ஆக இப்பொழுது நம்மிடம் 3 திரை பார்வைகள் இருக்கின்றன. ஷீட் 3 பார்வையிடுமான் விடும் போது எல்லா அத்தனை தாள்களும் திறந்திருக்கின்றன. இப்பொழுது நான் எப்போது வேண்டுமானாலும் இந்த கஸ்டம் வியூஸுக்கு சென்று ஷீட் 2 மட்டும் பார்வையிட வேண்டும். ஷீட் 2 மட்டும் தெரிகிறது, மற்ற ஷீட்கள் எல்லாம் மற்ற தாள்கள் எல்லாம் மறைந்துவிடும். ஷீட் 3 நான் தேர்ந்தெடுக்க, ஷீட் 5 தேர்ந்தெடுக்கும் பொழுது இதை காட்டு என்னும் பொழுது ஷீட் 5 தெரிகிறது, மற்ற தாள்கள் அனைத்து மறைந்துவிட்டன. இப்பொழுது ஷீட் 3 நான் பார்க்கிறேன், தாள் 3 தாளை நான் பார்க்கும் பொழுது அத்தனை தாள்களும் இப்பொழுது திறந்திருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். இன்றைய தினம் எக்செலின் மினிமிதால் இருப்போம் வாங்க என்ற இந்த நிகழ்ச்சியில் எக்செலின் திரை அமைப்புகளை எவ்வாறு சேமித்து வைப்பது என்றும், அதை மீண்டும் ஒருமுறை எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்வது எப்படி என்றும் பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.